இரண்டாவது வீடியோவாக இசைப்பாளரே குடஞ்சிவார் என்று பார்த்தோம். இவன் காக்கும் திருநாட்டின் இயல், இவன் காக்கும் திருநாட்டின் இயல் இதுவன நின்று காவல் நெறி பூண்டு நெறியல்லது நினையாது தந்தையில்லோர் தந்தையாகியும் தாயரில்லோ தாயராகியும் மைந்தரில்லோர் மைந்தராகியும் மண்ணிருக்கையாகியும் விழிபெற்ற பயனவும் மெய்பெற்ற அல்லனவும் மொழிபெற்ற புல்லனவும் முகம்பெற்ற பணவல்லவும் இத்துறைக்கும் இறைவனவும் யாஞ்சை. இந்த பாடல் விளக்கம் பார்ப்போம். இவ்வாறு அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான் ராஜராஜ சோழன். தந்தை இல்லாதவர்களுக்கு தந்தையாயும் இருக்கின்றான், தாயிலாருக்கு தாயாக இருக்கின்றான், மகனில்லாதவருக்கு மகனாக இருக்கின்றான், உலகில் உயிர்களுக்கு எல்லாம் உயிராக இருக்கின்றான். விழிபெற்ற பயனாகவும் மெய்பெற்ற அருளாகவும் மொழிபெற்ற பொருளாகவும் பொருள்பெற்ற நூல் புலவும் திகழ்கின்றான் ராஜராஜ சோழன். இவ்வாறு புகழ் அனைத்திற்கும் தலைவனாகி யாதும் புரிகின்றான் ராஜராஜ சோழன் என்று தெள்ள தெளிவாக இந்த பாடல் மூலகம் ராசராசனுடைய புகழ், அவருடைய பெருமை, வளம் போன்றவற்றில் இதில் சொல்லப்படுகின்றது. மன்னன் மக்களுக்கு காவல் தெய்வமாக தாயாக தந்தையாக இருக்கின்றான், மக்கள் இல்லாருக்கு மகனாக இருக்கின்றான், உலக உயிர்களுக்கு உயிராக விழியாக மெய்யாக புகழ்பெற்ற நூலாக புகழ் அனைத்திற்கும் தலைவனாக விளங்குகின்றான். இந்த பாடல் மூலமாக இது தெளிவாக ராசனுடைய சோழன் மெய்க்குத்தியின் கல் இலக்கியமாக அமைந்தது. இந்த நூல்களை பாருங்கள். கோபர சேகரி திருப்போண சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் கொண்ட ராசராஜ சோழனது மெய்க்குத்தியின் ஒரு பகுதி பாடமாக அமைந்துள்ளது. மெய்க்குத்தி பகுதியில் இலக்கியம் நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்தியதாக உள்ளது. இவருடைய மெய்க்குத்திகள் இரண்டு, அதில் ஒன்று 91 வரிகளை கொண்டது. அதில் 16 33 வரையிலான வரிகள் பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன. இப்பாடப்பகுதிக்கான மூலம் தமிழ் இணைய கல்விக் கழகத்திலிருந்து பெறப்பட்டுள்ளது. முதலாம் ராசராசன் காலந்தொட்டு மெய்க்குத்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன. மெய்க்குத்திகளே கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம்பட எழுதப்படும் வரிகள். இவை புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. அவருடைய இரண்டாம் ராசனுடைய நூல்வழி பற்றி இப்பொழுது பார்த்தோம். இந்த மெய்க்குத்தி மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். நன்கு படித்து இந்த கேள்விகளும் ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் கொடுக்கப்பட்டுள்ளேன். அதை தெளிவாக படித்து வீட்டுப்படமாக எழுதி அனுப்பிவிடுவோம். நன்றி.